பாருங்க, திருச்சியில ஏதோ ஸ்டாலினுடைய வரலாறை வந்து ஒரு கண்காட்சியா வைக்க போறாங்களாம். அதுக்கு பேருக்காரு அமைச்சர் நேரு, உதயநிதி ஸ்டாலின். இதுல வந்து அந்த இடத்துல பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, அதாவது நீங்க மிஷாவுக்கு பயந்துதான் நீங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சீங்க, அதே மாதிரி இப்போ இந்த ரைடு, அதாவது சிபிஐ ரைடுனால நீங்க வந்து பரஜாதையும் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாம உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிட்டாரான். அது பேரும் கே நேரிட்டு கேட்டதுக்கும் அவர் வந்து நீங்க என்னப்பா இப்படி கேள்வி கேட்கீங்க அப்படின்னு, அதாவது ஒரு அமைச்சர்னா பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு நின்று பதில் சொல்லிட்டு போகணும், அவன் தான் மாம்பளை. இன்னும் பூரா என்ன சொல்லுவாங்க, அந்த அழிகள் மாதிரி ஓடுதானோ, அதாவது ஆம்பளைனா நின்று பதில் சொல்லணும், அவன் தான் சிங்கம். இவங்கெல்லாம் பூரா என்ன தெரியல பாருங்க. அண்ணாமலைக்கு வந்து பத்திரிகையாளர் கூப்பிட்டு கேள்வி கேள்வி கேட்க சொல்லிருக்காரு, கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் கூட தெரியல. இவங்கதான் பாருங்க, அதான் இவங்களுடைய அதாவது எங்க அதாவது எந்த இடத்துல அதாவது இந்த பக்கம் காத்தடிக்க அந்த பக்கம் சாஞ்சிடணும், அதாவது மக்களுக்காக எங்க அவங்க வந்து கட்சின்றதில்ல, அவங்க குடும்பத்துக்காக தான் கட்சின்றதுக்காங்க. பாருங்க அவர் அண்ணாமலைக்கு எத்தனை பத்திரிகையாளர் வந்து கேட்குற கேள்வி பத்திரிகையாளர் பதில் முடியல, அப்படி கேட்குற கேள்விக்கு பதிலும் அப்படி இருக்கு பாருங்க. திருப்பி அவரே எல்லாம் பதிச்சிட முடியல அந்த பத்திரிகாரங்கள, இவங்களை பாருங்க ஒரு கேள்வி கூட பதிச்சிட முடியாத இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு ஒரு அமைச்சர்கள். முதலமைச்சருக்கே கேள்வி கேட்டால் பதிச்சிட தெரியல. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடுடைய கருமம் நமக்கு, அதாவது இவங்க பூரா 50 வருஷமா தமிழ்நாடு செஞ்ச அந்த கருமம் தான் இன்னும் துளையாம இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு காலம் வரணும்னா அந்த கடவுளை தான் நம்ம வேண்டிக்கிறோம். பாருங்க மந்திரிமார்கள், அதாவது ஸ்டாலின் என்னமோ பெரிய வரலாறு பெரிய வரலாறு இது பண்ண மாதிரி, ஸ்டாலினுக்கு என்ன வரலாறு இருக்குது